இப்ப நம்ம சாயில்ல வந்துட்டு சாயில் பார்ட்டிகல்ஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் சம் கேப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் நடுவில் சம் கேப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஒரு சாயில் பார்ட்டிகலும் இன்னொரு சாயில் பார்ட்டிகலும் ரொம்ப ஒட்டிட்டுலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி சாயில் பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்க கேப்பை தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வாய்ட்ஸ் அப்படின்னு டெக்னிக்கல் டம்ல சொல்றோம் இந்த வாய்ஸ்ல வந்து மேபி வாட்டர் ஃபில்லா இருக்கலாம் இல்லை ஏர் ஃபில்லாக இருக்கலாம் இது ரெண்டுல வந்துட்டு இந்த மூணு வந்து தான் வந்துட்டு நம்ம வந்து சாலிட் வாட்டர் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து த்ரீ சிஸ்டம் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்றோம் இது வந்து இந்த கண்டிஷன் வந்து பார்ஷலி சாச்சு சாயில் இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து வால்யூம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து வெயிட்ல எடுத்திருக்கேன் ஆஃப் பாருங்க இது வந்து வால்யூம் ஆஃப் சாயில் இது வந்து சாரி வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இது வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் இது வந்து வால்யூம் ஆஃப் ஏர் இந்த பக்கம் இருக்கிறது வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் இங்க இருக்கிறது வெயிட் ஆஃப் ஏர் நான் என்ன சொன்னேன் தான் வாட்டரும் ஏரும் இருக்குன்னு சொன்னேன் சோ இப்ப இது இருக்குது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இங்க பாருங்க இங்க வந்து இருக்குது ஃபுல்லா இருக்கிறது வெயிட் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னு இருக்கேன் இது டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் இது டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் ஓகேவா சோ இந்த மூணு டர்ம்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம் இதுதான் வந்துட்டு ஃபே சிஸ்டம் ஆஃப் சாயில் இந்த கண்டிஷன் வந்து பார்ஷலி சேச்சுரேட்டட் சாயில் தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இதே வந்து இது வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா என்ன அர்த்தம்னா அங்க வந்து ஏர் கண்டர் வந்து ஜீரோ அப்படின்னு அர்த்தம் அங்க வந்து என்னன்னா ஏர் கண்டே வந்து இருக்க போறது இல்ல ஃபுல்லாவே வந்து வாட்டர் கண்ட் தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு அப்ப வந்து வாய்ஸ்ல ஃபுல்லாவே எனக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும் ஏர் கண்டென்ட் சுத்தமா இருக்காது ஓகேவா சோ அப்ப வால்யூம் வால்யூம் ஆஃப் 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 வாய்ஸ் வாய்ஸ் வாட்டர் வெயிட் வெயிட் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ வந்து வந்து வால்யூம் வால்யூம் ஆஃப் ஆஃப் சாலிட்ஸ் ஃபுல்லாவே எனக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் இங்க weight of solidsங்க weight of voids full-ஆவே வந்துட்டு weight of water இது total volume of fully saturated soil இந்த total weight of fully saturated soil so in case dry soil-ஆ இருந்துச்சு அப்படின்னா solid content அப்படியே இருக்கும் இதுல வந்து dry soilல வந்து எனக்கு water content வந்து 0 ஓகேவா so அப்ப water content இல்ல அப்படின்னா voids full என்ன என்ன clear-ஆ என்ன accumulate ஆயிருக்கும் அப்படின்னா air தான் வந்து accumulate ஆயிருக்கும் so அப்ப volume of voids full ஆவே வந்து volume of air weight of voids full ஆவே வந்து weight of air இது total volume of dry soil இது total weight of dry soil okay வா so அப்ப இதில் வந்து நம்ம நரைய formulas வந்து derive பண்ணப் போரும் வாங்க பார்க்கலாம் இது வந்து properties based on volume வால்யூம் நம்ம வந்து ஒரு நாலு ஃபார்ம்லாம் பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாய்ட் ரேஷியோ வாய்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்ல எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் வந்துட்டு வாய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம் டோட்டல் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்ல வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எவ்வளவு இருக்கும் அந்த ரேஷியோ தான் வந்து வாய்ட் ரேஷியோ ஓகேவா ஸோ இப்போ வந்து வாய்ட் ரேஷியோ வந்து எனக்கு ஜீரோ வருமா வராது ஏன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் இ நாட் ஈஸி நாட் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்

தென் அடுத்து இ லெஸ் தென் ஒன்னா இருக்கலாம் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கலாம் கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கலாம் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இ லெஸ் தென் ஒன்னா என்ன அர்த்தம் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் லெஸ் தென் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் கரெக்ட்டா சோ அப்ப வந்து நம்ம வந்து வாய்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சாலிட் கண்ட வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மேபி கம்மியா இருக்கு அப்படி சொல்றாங்க சோ இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் தென் அடுத்து இ இஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு என்ன அர்த்தம் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ஈக்குவல் டு

Grain, grain, e 0.91 so இமேக்ஸ் என்ன சொல்ல வந்து ஒரு cubical arrayல வந்து நான் செட் பண்ணிருக்கேன் ஸ்பெரிகல் வந்து அசியூம் பண்ணிப்போம் ஒரு cubical arrayல வந்து நான் செட் பண்ணிருக்கேன் அதாவது ஒரு கியூப் மாதிரி ஓகேவா சோ கியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கியூபிக் கலரில வந்து நான் ஃபில் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்ப வந்து மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ இருக்கும் அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே வந்து நான் ஒரு ஸ்பெரிக் கலரையே வைக்கிறேன் சாரி டயக்னல் அரையவே நான் ஃபில் பண்றேன் டயக்னல் அப்படின்னா ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் நடுவுல இங்க ஒரு பார்ட்டிகல் இங்க பாத்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து ஒரே லைன்ல வச்சிருக்கேன் ஒரே லைன்ல வைக்கிறோம் இங்க வந்து டயக்னல்லா வைக்கிறோம் புரியுதா சோ அப்ப நான் வந்து இந்த ரெண்டு பாட்டிகளுக்கும் நடுவில் அப்ப கீழ இருக்க பாட்டிகள் விட மேல வந்து எனக்கு அதிகமா ஃபீல் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்றப்ப சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரொம்ப இத கம்பேர் பண்ணும்போது இதோட வாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு ஓகேவா சோ அப்ப ஸ்பெரிக்கல் ஆயில் கிரீன் வந்து கியூபிக்கல் அறையில் வைக்கும் போது அது அது வந்து மேக்ஸிமம் வாய்ட் ஓஷியோ நம்ம கொடுக்குது அது வந்து பாயிண்ட் நைன் ஒன் இதே வந்து டயக்னல் அறையில் வைக்கும் போது நமக்கு மினிமம் வாய்ட் ஓஷியோ கொடுக்குது அதுதான் வந்து பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தென் அடுத்து வந்து இந்த வாய்ட் ரேஷியோ வச்சுட்டு ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கிரியேட் பண்றோம் இ மேக்ஸ் மைனஸ் தட் மீன்ஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி இ மேக்ஸ் மைனஸ் இ இஸ் டிவைடட் பை இ மேக்ஸ் மைனஸ் இ மினிமம் இன்டூ ஹண்ட்ரட் இதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த கண்டிஷன்ல

ஸோ இதை வச்சு ஒரு ஃபார்ம்லா மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப வரும் ரிலேட்டிவ் டென்சிட்டி நான் எங்க ஜீரோ டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொன்னேன் இல்லையா எந்தெந்த ரேஞ்சில் இருக்கும்போது எப்படி எப்படி அந்த இதை வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் 0 டு ஆ இருக்கும்போது அது வந்து வெரி லூஸ் ஆயில் 15 டு தேர்ட்டி ஃபைவ் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அது வந்து லூஸ் ஆயில் தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் இருந்துச்சு அப்படின்னா அது மீடியம் ஆயில் சிக்ஸ்டி ஃபைவ் டு எட்டி ஃபை இருந்தா அது டென்ஸ் ஆயில் எயிட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் இருந்துச்சுனா வந்து அது வெரி டென்ஸ் ஆயில் அப்படின்னு நம்ம பிக்கிறோம் ஓகேவா இது எப்படி மனப்பாடு பண்ணலாம் இங்க பாருங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேப் வந்து நமக்கு வந்து பிப்டீன் வருது கரெக்டா இந்த அடுத்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறது பாருங்க டுவெண்ட்டி வருது இந்த நாடு இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வரும் எயிட்டி ஃபைவ் வந்து நடுவில் டுவெண்ட்டி

அப்புறமேட்டு என்னன்னா இட் கேனாட் பி ஹண்ட்ரட் பர்சேஜ் இட் பர்சன்டேஜ் பண்ட்ரெட் மேலே கேள்வி ஒரே நம்பர் எனக்கு ஹண்ட்ரட் ஆகும் ஓகேவா சோ அப்ப வால்யூம் ஃபுல்லாவே வால்யூம் ஆஃப் சாயில் ஃபுல்லாவே வந்துட்டு வால்யூம் ஆஃப் வாய்ட் சாயிலே இல்ல சாய் பட்டிகள் இருக்கணும் கண்டிப்பா ஃபுல் வால்யூமும் எனக்கு வாய்டாவே இருக்காது அந்த மாதிரி கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது ஓகேவா சோ அதுதான் வந்து இது வந்து கேனாட் பி ஜீரோ இட் கெனட் பி ஹண்ட்ரட் பர்சன்ட் சோ அப்ப வந்து ஜீரோ லெஸ் லெஸ் தேன்ட் சோ அப்ப வந்து ஜீரோ விட அதிகமா இருக்கு ஹண்ட்ரட் விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்

புரியுதா இது எல்லாத்தையும் வந்து வால்யூம் ஆஃப் சாலிடெல்லாம் நான் டிவைட் பண்ண போறேன் இது இது மேலே வால்யூம் ஆஃப் சாலிட் கீழே வால்யூம் ஆஃப் சாலிட் ஸோ அப்போ வந்து எனக்கு ஒன் ஆயிடும் வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட் என்ன அப்படின்னா வாய்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு இ ஸோ இப்போ என் இஸ் ஈக்குவல் டு இ டிவைட் பை ஒன் பிளஸ் இ ஸோ இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு நம்ம போரோ வாய்ட் ரேஷியோல இருந்து கொண்டு வரோம் இ இஸ் டு வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸா ஸோ அப்போ வந்து நான் படிக்க வால்யூம் ஆஃப் வாய்ஸ் அப்படி எழுதிக்கிறேன் வால்யூம் ஆஃப் சாலிட்க்கு பதிலா

இல்ல வாட்ச் ஃபுல்லா வந்துட்டு வாட்டரே இல்லாம கூட இருக்கலாம் வாட்டரே இல்லாம இருக்க சுச்சுவேஷன் வந்து ட்ரை சாய்னு சொல்லுவோம் வாட்டர் ஃபுல்லா சுச்சுவேஷன் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஆயிடுன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதை வந்து ஜீரோவா இருக்கலாம் ஹண்ட்ரடாவும் இருக்கலாம் வந்து ஏர் கண்டன் ஏர் கண்டன் என்ன என்னன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ல வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து ஏர் கண்டன் சோ இது வந்து கேன் பி ஜீரோ கேன் பி ஹண்ட்ரட் அடுத்து வந்து பர்சன்டேஜ் ஏர் வாய்ட் பர்சன்டேஜ் ஏர் வாய்ட்ஸ்னா டோட்டல் வால்யூம்ல வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு இருக்கு பாருங்க இது டோட்டல் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்ல வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு இருக்கு இது டோட்டல் வால்யூம்ல வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இது ரெண்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து இது இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ப்ராபர்ட்டிஸ் பேஸ்ட் ஆன் வால்யூம் இங்க பாக்க போது வந்து ப்ராபர்ட்டி பேஸ்ட் ஆன் வெயிட் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் ஆன் வெயிட்ல ஒரே ஒரு ஃபார்ம் வந்து நம்ம பார்ப்போம் டோட்டல் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ்க்கும் டோட்டல் வெயிட் ஆஃப் வாட்டருக்கும் ரேஷியோ தான் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் ஓகேவா தென் வாட்டர் கண்டென்ட் வந்து எனக்கு ஜீரோவாவும் இருக்கலாம் ஜீரோக்கு மேலேயும் இருக்கலாம் ஹண்ட்ரடுக்கு மேலேயும் இருக்கலாம்

density of solids டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் water பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் density of டென்சிட்டி ஆஃப் divided பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான் சொல்லுவோம் ஸோ இது Specific Gravity of soil சாலிட் இது வந்து என்னன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏன்னா வந்து சாயில் சாலிட் எப்பயுமே வந்து மாறாது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி மாறாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பல்க் gravity. Total டோட்டல் gravity. So, The Bulk unit வைட் divided by டென்சிட்டி ஆஃப் வாட்டரா இருக்கலாம் இல்ல சாச்சுரேட்டட் யூனிட் வெட் டென்சிட்டி ஆஃப் வாட்டரா இருக்கலாம் இதுக்கு பதிலா இல்லன்னா ட்ரை யூனிட் வெட் பை ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டரா இருக்கலாம் சோ இதுல எது வேணா இருக்கலாம் சோ அப்ப இந்த கண்டென்ட் வந்து எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கண்டென்ட் வந்து எனக்கு மாறாது ஓகேவா இதனை இதுல இருந்து வர்ற ஃபார்முலாம் வச்சிருந்தலாம் சாச்சுரேட்டட் யூனிட் வெயிட் சாச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டோட ஃபார்ம்ல வந்து ஜி ப்ளஸ் சி டிவிடட் பை ஒன் ப்ளஸ் இது வந்து பல்க் டென்சிட்டியா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஸ் இஸ் டு ஒன் அப்ப சாச்சுரேட்டட் டென்சிட்டி வந்து ஒன்னா இருக்கு அதாவது வந்து சாச்சுரேட்டட்னு வச்சுக்கோங்க சோ இது வந்து சாச்சுரேட்டட் சாச்சுரேட்டட்னா எஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்னு சோ அப்ப வந்து இதே ஃபார்முலா அப்படி வந்து ஜி பிளஸ் இன்னு வந்துடும் இதே வந்து